Oh. ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளில் சொல்றதே நந்தினே நமஹ நந்திவர்தனாய நமஹா அப்படினெல்லாம் சொன்ன பார்த்தோம் அதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனந்தத்தை இன்பத்தை வளர்க்கக்கூடியவர் பக்தர்களுக்கெல்லாம் அவரை நினைக்கிறதே வழிபடுறதே இன்பமாக இருக்குது இப்போ ஆன்மீகத்தில் நாம் கோவிலுக்கு போகிறோம் பூஜை பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு நாம் பக்தியில் ஈடுபடுறோம் அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்கிறது காரணம் நம்மளை அறியாத ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இன்பம் கிடைக்கிறது அதனால தானே திருப்பி திருப்பி பண்ணுறோம் தினம் தினம் பண்ணுறோம் பார்த்த கோவில் தானே பண்ணின பூஜை தானே ஏன் திருப்பி திருப்பி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பண்ண பண்ண நமக்கு ஒரு காரியத்தை அந்த பக்தியில் ஈடுபட ஈடுபட அது வளர்ந்துகிட்டே போகிறது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் பொதுவாக உலக ரீதியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதைத்தான் நம்ம லௌகீகம் லௌகீகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த லௌகீகமான உலக ரீதியான விஷயத்தை நீங்கள் பண்ண 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 அது தேய்மானம் தான் தேஞ்சுட்டே போகும் அதில் உள்ள இன்பமாக இருக்கட்டும் அதில் உள்ள நமக்கு ஆர்வமாக இருக்கட்டும் வட்டத்தில் குறைஞ்சுட்டே போகும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதே முதல்ல ரொம்ப ஆர்வமாக அப்படியே ஈடுபடுவோம் முழுமூச்சோடு ஈடுபடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழக 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 அது அப்படியே ஒரு நமக்கு ஒரு அதில் ஒரு அலுப்பு தட்டிவிடும் அது போரும் அப்படின்னு தோணிடும் அதுக்கப்புறம் அது நின்று போயிடும் ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும் அப்படி இல்லை பக்தியில் மட்டும் அது என்ன பண்ணுறது அப்படின்னா பண்ண 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 அது வளர்ந்துட்டே போகிறது அது தேயறதே கிடையாது வளர்றது அதனால்தான் நந்திவர்தனா எனமகா அப்படின்லாம் சொல்லப்பட்டது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் பழக பழக பாலும் பொழிக்கும் அப்படின்னு தான் ஒரு பழமொழியெல்லாம் சொல்கிற வழக்கம் ஆனால் இங்கே என்ன பக்தியில் பழக பழக அது இன்னும் வளர்றது சேர்ந்துட்டே போகிறது அதுக்கு இன்பம் கூடுறது அதனால தான் அது காரணம் என்னென்ன எந்த பரம்பொருள்கிட்ட நாம் பக்தி பண்ணுறோமோ அதுவே ஆனந்தமே வடிவாக இருக்கிறதுனால ஆனந்தந்தான் பிரம்மம் அப்படின்னு உபனிஷத் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனந்தமே பிரம்மம் அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்தை அப்படி தானே சொல்கிறது அதனால் அந்த இன்பமே அந்த கடவுளோட வடிவமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட எவ்வளவுக்கு அவ்வளோ நெருங்குறமோ எவ்வளவுக்கு அவ்வளோ அவரோட பழகிறமோ எவ்வளவுக்கு அவ்வளோ அதை நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு இன்பம் பெறுகின்றே போகிறது கூடின்றே போகிறது தான் அப்படி ஒரு திருநாமம் இருக்குது சரி இதெல்லாம் யாருக்கு பக்தர்களுக்கு யாருக்கு பக்தி இருக்கோ அவர்களுக்கு தான் பக்தி இல்லாத வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு அதனால் இன்பம் தெரியுமா தெரியாது அவர்களோட இன்பம்லாம் வேறு விதத்தில் இருக்குது அவர்கள் தேடுற இன்பம் ஏதோ உலக ரீதியான விஷயங்களில் இருக்குது அவ்வளவு தான் அது கடைசியில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு உலக ரீதியான விஷயத்தில் இந்த இன்பம்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு விவேகம் வந்து அது ஒரு அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டு அப்புறம் திருப்பிங்க தான் வரும் அப்படி அந்த பக்தி உள்ளவர்களுக்கு இது வளர்ந்துட்டே போகிறது பக்தி இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் ஒரு பரிகாசமாக இருக்குது இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருக்குது ஒரு ஏதோ மூட நம்பிக்கையாக இருக்குது எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லை அது என்ன அப்படின்னா அது அந்த பிரம்மங்கிறது பரம்பொருள் அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறது ஆன் இன்பமே வடிவாக இருக்கிறதுனால அன்பே வடிவாக இருக்கிறதுனால நமக்கு அது விரும்பத்தக்கதாக இருக்குது நாடத்தக்கதாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார் சரி தன்னோட நாடுற தங்கிட்ட பக்தி பண்ற வாழ்க்கைலாம் இன்பத்தை வளர்க்குறவராக இருக்கார் அப்படின்னு சொன்னோம் அடுத்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னர் இதுக்கு நேர் எதிரடையாக என்ன சொல்கிறது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருநாமத்தில் ஓம் பகஹாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா தன்னை நாடாதவர்களோட செல்வத்தையும் புகழையும் அழிக்கிறவர் முன்னால் என்ன சொல்லித்து தன்னை நாடுறவர்கள் தங்கிட்ட பக்தி பண்ணுறவர்களுக்கு செல்வத்தை புகழை எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்லாம் பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு இதுக்கு நேர் எதிரிடையாக தன்னை நாடாதவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் இதெல்லாம் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னர் இவரே பெரிய செல்வம் அடியார்கள் பெருந்தனமே அடியார்கள் பெருந்தனமே அப்படின்லாம் பாடியிருக்கா இல்லையா அடியார்களுக்கு எது இருக்கிறதுலே பெரிய சொத்து அப்படின்னர் எது பெரும் பொருள் அப்படின்னார் அந்த பரம்பொருள் தான் அதனால் இதுவே பெரும் பொருளாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால ஈஸ்வரனாக இருக்கிறதுனால இவரை நாடினாதான் அது கிடைக்கிறது நமக்கு அதனால் இவரே கிடச்சிட்டார் அப்படின்னா எல்லாம் உலக ரீதியாக இருக்கட்டும் எம்மைக்காகட்டும் மறுமைக்காகட்டும் வேணுங்கிற பொருள் அத்தனையும் இவரோட அருள்னால் கிடச்சிடுறது இதெல்லாம் கிடைக்கிறதே இவரோட அருள்னால தான் கிடைக்கிறது அப்போ இவரை நாடல்ல அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காது இல்லை அவ்வளவுதான் அதனால தான் தன்னை நாடாதவர்களோட செல்வத்தையும் புகழ அது எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கவரக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை சொல்கிறதே திருவாரூரில் தியாகராஜ லீலையில் ஒன்று ஞாபகம் வருது அதில் பார்த்தா ஆனந்தபுரம் ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஹடஜடன் ஹடஜடன் அப்படின்னு ஒரு வாணிகர் இருந்தார் அந்த வியாபாரி என்ன பண்ணுறார் அவருக்கு ஒன்றும் பக்திஸ்லதையெல்லாம் கிடையாது அவருக்கு அப்போது எப்போ பார் அவரோட தொழிலே தான் அவருக்கு குறி இதை வைக்கணும் சம்பாதிக்கணும் இதை வைக்கணும் அதை சம்பாதிக்கணும் இன்னும் பொருளீட்டணும் இன்னும் பொருள் ஈட்டணும் இதை விட அதில் அதில் லாபம் ஜாஸ்தி அதை விட இதில் ஜாபம் ஜாஸ்தி அப்படின்னு எல்லாம் இந்த கதையெல்லாம் வரத்தையே பார்த்தா வேடிக்கையாக இருக்குது ஏதோ ஆனந்தபுரம் ஹடஜடன் அப்படின்னு எல்லாம் பேரெல்லாம் சொல்லப்பட்டு நமக்கு இந்த புராணங்களில் சொல்லியிருக்கு ஆனால் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்மளோட குணாதிசயங்கள் தான் இந்த கதாபாத்திரங்கள்லாம் நாமளே தான் இருப்போம் பேர் வேணால் மாறி இருக்கலாம் எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி உலகத்தில் பார்க்குறோமே நல்லா இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணும் சார் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு பாரு நம்ம ஏதோ சம்பாதிக்கிறதுலையே இருக்கும் அலுவலகத்துலேயே இருக்கும் ஏதானும் ஒரு நல்ல காரியத்துக்கு சொன்னால் ஒரு சத்சங்கம் ஏதான ஒரு நல்ல கோவிலுக்கு போகணும் ஏதானும் சொன்னோன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லை அதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அதாவது என்ன நினச்சிடுறாலாம் அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு போகிறவா பக்தி பண்ணுறவா எல்லாம் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவா சும்மா இருக்கிறவா தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறப்பல ஒரு நமக்கு ஒரு எண்ணம் தோண்டிடுறது இல்லையா போல தான் இங்கேயும் இந்த ஹடஜடன் என்ன பண்ணியிருந்தார்னர் பாரு அவரோட தொழில் அதில் என்னமே பொருள் ஈட்டுறது இப்படியே அதில் என்ன லாபம் வந்தது இப்படியே அவர் போயின்னு இருக்கு லைஃபு இப்படி போயின்ண்டே இருக்கா சரி இவர் இத்தனை பொருள் தான் ஈட்டுறாரு பக்தி வேணால் பண்ண வேண்டாம் ஒரு பக்தராக இல்லைன்னா கூட ஒரு அடுத்தவர்களுக்கு ஒரு உபயோகமாக அடுத்தவர்களுக்கு ஒரு உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கலாம் இல்லையோ அதுவும் வராது ஏன் வராது அப்படின்னா பக்தி பக்தி அப்படிங்கிறதே கடவுள் அப்படிங்கிறதே அன்பே வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு அன்பே சிவம் அன்பே சிவம்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்போ அந்த அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அன்பாகவே இருக்கக்கூடிய அந்த கடவுள்கிட்ட சிவன்ட்ட ஈஸ்வரன்ட்ட நமக்கு துளியும் பக்தி வரல நமது மனதில் ஈடுபடலை அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன அர்த்தம் மறைமுகமான நமக்கு அன்பை கண்டாக பிடிக்கலன்னு அர்த்தம் அன்பை கண்டாக பிடிக்கலன்னா என்ன அவ்வளோதான் நாம் யார்கிட்டையும் அன்பை காமிக்கிறதுக்கு நமக்கு விரும்பலை அப்படி அன்பு இல்லைன்னா நம்ம எப்படி அடுத்தவர்களுக்கு உதவ போகிறோம் அதனால இந்த பக்தி பக்தி அப்படிங்கிறது ஒரு ஏதோ கடவுள் நம்பிக்கைக்கு மட்டும் இல்லை நம்மளை அன்பு மயமா ஆக்கி நம்ம கூட சூழ்ந்து இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் அத்தனை உயிரினங்களையும் அன்போடு பார்த்து ஆதரித்து அதிகளுக்கு உதவியும் செய்யறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கு அதனால தான் நமக்கு வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சர்வாந்தர்யாமியாக இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கடவுளே இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்சமான நமக்கு விரும்புகிற அந்த கடவுள் ஏதோ ஒரு கோவிலில் தான் இருக்கார் தான் இருக்கார் அப்படின்னு இல்லாத நம்ம அன்னன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒரு உணர்வு பூர்வமாக அதை எடுத்துனுட்டோம் அப்படின்னா நம்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதை பார்த்தாலும் நமக்கு அன்பு தெரியும் பார்க்குறமே மகான்களோட சரித்திரத்திலாம் பார்க்குறமே தெய்வர் முதலான பக்தர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு வெறும் பாண்டுரங்கன்ட்ட மட்டும் அவர் ஏதோ கோவிலில் இருக்கிற சாமி செலேட்டை மட்டும் பக்தி பண்ணல அதுக்கப்புறம் அவரோட அருளால் என்ன பண்ணான்னு எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அந்த தன்மை இருக்குது அவர் உள்ளுரை பொருளாக இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அன்பு எல்லா இடத்துலையும் பொங்கிண்டு வருது இவர் அப்படியே மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதே இவருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு சப்பாத்தி அதை எடுத்துன்னு வரா வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரோட மனைவியெல்லாம் வரா வந்து இவருக்கு கொடுத்தா அதை வச்சிருக்கு அப்போ பார்த்து ஒரு நாய் வந்து கவிண்டு போகிறது அது நாய் கவரத்தை இவர் பார்த்தார் எடுத்துன்னு வந்த மனைவி பார்க்குறா நாயை விரட்டுறா ஐயோ இவருக்குன்னு வச்சோம் நம்ம புருஷனுக்குன்னு வச்சோம் வீட்டுக்காரருக்குன்னு வச்சோம் நாய் வந்து எடுக்கிறது அப்படின்னு அப்போ உடனே அவர் சொல்கிறான் உடனே துரத்தின்னு ஓடினர் நாயை எது கையில் இருக்கிற இந்த வெண்ணெய் நெய் இந்த கிண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு ஓடுறார் எதுக்கு அப்படின்னு அப்போது சிறர் பாண்டா வெறும் சப்பாத்தியை திங்காத இதுக்கு இந்த வெண்ணையை தோச்சுன்னு தின்னாதான் நன்னா இருக்கும் அப்படின்னு இவர் எடுத்துன்னு போய் நாய் வாயில் இருக்கிற இதுக்கு சப்பாத்திக்கு வெண்ணெய் தடவி கொடுக்குறாரு அப்படின்னு நாமதேவர் தேவர சரித்திரெலாம் கேட்குறோம் இல்லையா எப்படி எப்படி இந்த பாவம் வந்தது அப்படின்னு அப்போ பாண்டுரங்கன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற வெறும் சிலையில் இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை அது எங்கேயும் அங்கு எங்கு எங்கு எனது நீக்கம் வர நினைஞ்சிருக்கு எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் அது உள்ளுரை பொருளாக இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அதனால் பக்தி பக்தி அப்படின்னா பக்தினால் நமக்கு அதனால் என்ன வருது அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்கள் மேலேயும் எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு அன்பு கசியறது கல் மாதிரி இருக்கிற நம்புகிற மனது பூவாக ஆறுது கனியாக ஆறுது அப்படி வரதே உலகத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது அதனால் நம்மள்ட்ட அப்படி இருக்கிறதே அந்த ஹடஜடன் என்ன பண்ணியிருக்கணும் இவர் கோவிலுக்கு கொடுக்கல அதை பண்ணல இதை பண்ணலேன்னா கூட சுத்தீவிரம் இருக்கிற ஜனங்களுக்கானும் ஏழைகளுக்கான உதவி பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லாத அப்படி இருந்துன்னுக்கார் பாத்தர் தியாகேஷ் பெருமான் இவருக்கு எப்படியானும் ஒரு பாடம் போகட்டணும் இவரை நல்வழிப்படுத்தணும் இதில் எல்லாமே நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இவர் தன்னை நாடாதவர்களோட பொருளை புகழெல்லாம் அபகரிப்பர் அப்படின்னா தன்னை தங்கிட்ட வரல அதனால் இவரை கண்டா பிடிக்கல எல்லாத்தையும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்களுக்கும் நல்வழிப்படுத்தணும் அருளணுங்கிற கருணை தான் அங்கே பார்த்தார் அதனால் இந்த ஹடஜனனுக்கு தீராத வயிற்று வலி வந்துருத்தோம் வயிற்று வலி வந்தால் எப்பேற்பட்ட ஒரு கொள்கை பிடிப்பாக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருத்தோம்னா அப்போ தானே எல்லாம் இறங்கிடும் சுதி இறங்கிடும் அது மாதிரி இப்போ ஹடஜடன் என்ன பண்ணால் தன்னோடய வயிற்று வலி போகிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் ஒன்றத்துக்கும் இல்லை கடைசியில் என்ன பண்ணார் தியாகேஷ பெருமான்ட்ட வேண்டின்றர் எனக்கு மட்டும் நீ இந்த வயிற்று வலியை போக்கிட்டினால் உனக்கு இவ்வளவு நான் ரத்தனங்கள் செல்வம்லாம் தரையேன் பௌன்காசெல்லாம் தரையேன்னு வேண்டின்றர் காணிக்க செலுத்துறேன்னு இவருக்கு வயிற்று வலி சரியாக போச்சு உடனே பண்ண வேண்டியது தானே இப்போ என்ன எடுத்துன்னு உடம்பு குணமானோன்னு பழைய குணம் வந்து அதனால் இவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை உடனே தியாகசின்ன பண்ணன் ஒரு தூதன் மூலியமாக வந்தார் நீ சொன்ன அது மாதிரி வேண்டின்ற கொடுக்குறேன்னு கொடுக்கல அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணார் அப்படி பண்ணாரோ இல்லையோ உடனே அந்த தூதராக வந்தது வேறு யாரும் இல்லை சிவபெருமான் தான் வந்தார் தான் மறைஞ்சதோடு இல்லை இவரோட பொக்கிஷத்தில் இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் கவர்ந்து விட்டார் ஒன்றுத்தையும் காணா போயிடுது இதுக்கப்புறம் இந்த ஹடஜனக்கு புத்தி வந்து இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி திருந்தி நல்லவராரர் அவருக்கு ஐஸ்வர்யத்தை திருப்பி கொடுக்குறான்னு தெரியுது இதனால தான் பகஹாரினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் தன்னை நாடாதவர்களுக்கும் நாட வைக்கிறது தான் அருளது தான் அவரோட பெருங்கருணைன்னு தெரியுது அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்